இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஹே லிஸ், ஸ்க்ரூபாலோட புது வீடியோ பாத்துட்டு இருந்தேன், நீ அத பாத்தியா? இல்ல இல்ல, நான் இன்னும் அத பாக்கல. ஆமா, அப்படின்னு இருக்க அந்த வீடியோல. ஓ, அவ பண்ணதுல இதுதான் உண்மையிலே பெஸ்ட். என்ன அதுல ஸ்பைடர்மேன் இருக்கா? ஸ்பைடர்மேனுக்காக தான் அந்த வீடியோவே எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல, ஸ்க்ரூபால் சமுதாயத்தை எதிர்த்து போராடுறதுனாலதான் இதை பாக்குறாங்க. ஸ்பைடர்மேனுக்காக யாரும் இதை பாக்கல. ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு இந்த வீடியோவுக்கு மட்டும் மத்த வீடியோவை விட 4 மடங்கு அதிகமான வியூஸ் கிடைச்சிருக்கு? அப்படியா? பரவாயில்லையே, ஸ்பைடர்மேன் இருக்கிற வீடியோவை 4 மடங்கு அதிகமா பாத்திருக்காங்களா? அப்படின்னா நம்ம ரசிகர்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நம்ம செஞ்சிருவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரூபாலோட இந்த புது ஸ்பைடி செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஸ்பைடர்மேன் பத்தின வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இத பத்தின உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவு செய்யலாம். ஸ்க்ரூபால் கிட்ட மாட்டிக்கிட்டேன். போன வேலை என்னாச்சு? அது வந்து அந்த லாக்கர்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொன்னல்ல? சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். எனக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு தேவை அந்த பென் டிரைவ் மட்டும் தான். ஓ, அதுவா? அது ஸ்பைடர்மேன் கிட்ட இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? அந்த பென் டிரைவ்ல தான் என்னோட ரகசியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? இது ஒரு பெரிய விஷயம், எனக்கு முதல்லயே சொல்லி இருக்கலாம். கொடுத்த வேலைய உன்னால சரியா செய்ய முடியல. எனக்கு இப்ப அந்த பென் டிரைவ் வேணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா அந்த பென் டிரைவால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். இப்படி ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையே அந்த பென்ட்ரைவ்ல தான் இருக்குங்கறத புரிஞ்சுக்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த ஸ்பைடர்மேனுக்கு தெரியக்கூடாது. நீ என்ன பண்ணாலும் என் பேரு வெளியே வராம பாத்துக்க. ஆனா இந்த தடவை சொதப்பன. அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வேலையை முடிச்சிட்டு வந்து நான் பேசுறேன். ஸ்பைடர்மேன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. ஆனா தயவு செஞ்சு அவரை அப்பப்ப வீடியோல காட்டுங்க. எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர்மேன் ஒரு சூப்பர் ஹீரோ. நான் ஸ்பைடர்மேன் ஃபேன் பேஜ் கூட ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? ஸ்பைடர்மேன் ஒரு சூப்பர் ஹீரோவா? என் முன்னாடி அவன் வெறும் தூசு. அடுத்த தடவை நான் அவனை சந்திக்கும் போது யாராலையும் அவனை காப்பாத்த முடியாது. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் பாஸ். Hey Liz. Hi Randy. நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஓ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீயும் அந்த ஸ்க்ரூபால் வீடியோஸ் தான் பாத்துட்டு இருக்கியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. எல்லாரும் இப்படி இன்டர்நெட்குள்ள மூழ்கிட்டீங்க. சமுதாயத்துக்காக போராடுறேன்னு சொல்றா. அப்படி இருக்கும் போது இப்படி வீடியோஸ் எடுத்து போடலாமா? உன்னோட போரிங் பிளாக் இது பரவாயில்ல. அதேதான். ஆனா அது, ஓ, நீ இப்ப என்ன சொன்ன? உண்மையை சொல்லணும்னா, போன வாரம் ஒரு கம்பெனியோட திறப்பு விழால ரிப்பனை இழுத்துக்கிட்டு ஓடினாலே அதே கம்பெனி அன்னைக்கு மட்டும் 10 ஆபீஸ திறந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் சொல்லு. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் இரு, இந்த ஸ்டோரி உனக்கு அனுப்புறேன். 35 பேஜ் தான் இருக்கு, படிச்சு. இல்ல இல்ல, வேண்டாம். ஸ்க்ரூபாலோட வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்கன்ற பொறாமையில தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, சரிதானே? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஸ்க்ரூபாலுக்கு இருக்கிற ரசிகர்களும் இப்ப குறைஞ்சிட்டாங்க. ஸ்பைடர்மேன் இல்லனா அவளோட வீடியோஸ் யாரு பாக்க போறாங்க? நானும் என்னோட பிளாகும் கூட அங்க போக போறோம். உன்னை அப்புறம் சந்திக்கிறேன். அப்படின்னா உடனே நான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும்.